ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ. இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் நார்வேக்கு நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வேறு. ஸோ இன்றைக்கி நம்ம கரெக்டாக என்ன ஜாப் எடுக்கிறோம், என்ன எங்கே போகிறோன்றதை ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கரெக்டாக இப்போ நம்ம வந்து ஃபின்லாண்டில் இருக்கோம். இது ஃபின்லாண்டு, இது ஸ்வீடன், இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்வே. ஸோ நம்ம ஃபின்லாண்ட்லேருந்து நார்வே போக போகிறோம். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொரன்கியாலா அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். பேர்லாம் வந்து வாயில் நமக்கு வராது, அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மேஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த சொரன்கியாலா அப்படின்ற இந்த சிட்டியிலேருந்து நம்ம வந்து நார்த் மோஸ்ட் பார்ட் இருக்கிற ஒரு பிளேஸ் போக போகிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா நார்வேயில் ஹோனிங்காஸ்காவ் அப்படின்ற ஒரு ஊர். பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஜிஎன்டி அப்படின்ற கம்பெனிக்கு போய் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் ஃபேமஸ் வந்து எதுக்குன்னா, நார்த் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த நார்வேல இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே சம்மர் டைமில் வந்தோன்னா இதுதான் வந்து நார்த் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, நார்த் கேப் அப்படின்னு சொல்லி. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சன் வந்து சம்மர் டைமில் 24 மணி நேரம் செட்டே ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சன் வந்து 24 ஹவர்ஸும் வந்து வானத்திலே தான் இருக்கும், நைட்டே வராது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போகிற இடம் பார்த்திங்கன்னா நார்த் கேப்பு. ஆனால் இந்த சிட்டியில் போய் நம்ம ஜாப் டெலிவரி பண்ணிட்டு இந்த பாத்து எடுத்து E69 அப்படின்னு சொல்லி இந்த பாத்து எடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி போகிற ரூட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம், சொரன்கியாலா அப்படின்ற இந்த ஊர்லேருந்து E75 எடுத்து நார்த் சைடு போய் அப்புறம் வந்து இவாலோ அப்படின்ற இடத்துல வந்து அதே E75 போயிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஃபுல்லாக வந்து ரஷ்யாவில் வரும். அந்த சைடு போகாமல் நம்ம லெஃப்ட் எடுத்து E6 அப்படின்ற இந்த ரூட்டுக்கு போகிறோம். இந்த ரூட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஹேமர்ஃபெஸ்ட் அப்படின்ற இந்த சிட்டி, இதுவும் வந்து ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அடுத்த எபிசோட் நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஹேமர் ஃபெஸ்ட்டுக்கு போகிற வழியில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஹோனிங்காஸ்கா அப்படின்ற இந்த ஊர் வரும். இங்கேருந்து நம்ம வந்து நார்த் கேப் போகிறோம். ஸோ இந்த இடம் பேரே வந்து நார்த் கேப் தான், அது ஈஸியாக இருக்குது. பட் இந்த ஊர் பேர் தான் நமக்கு வாயில் வரல. ஓகே, இதுதான் நம்மளுடைய இனியோட பிளான், இதுதான். ஸோ இப்போ நம்ம கார்கோ பார்த்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து லேம்ப் ஸ்டொமக், அதாவது போட்டி எடுத்துகிட்டு போகிறோம். 13 டன் போட்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, டீசல் எங்கே இருக்குது? ஓகே, ஆஃப் அ டேங்க் இருக்குது. போகிற வழியில் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிட்டு போனோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலில் போட்டுட்டு இன்ஜினை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் ஆக்டர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரும் இருக்குது. இதுவும் வந்து இன்சுலேட்டட் ட்ரெய்லர், அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸு, ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஒரு ட்ரெய்லர். ஸோ கரண்ட்டாக வந்து போஸ்ட்பீட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஜாப் பிக்கப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. ஸோ கிளம்ப வேண்டியது தான். முதல்ல இங்கேருந்து ஒழுங்காக வெளியே போனோம். ஓகே, கிறிஸ்மஸ்ஸு அந்த நியூ இயர்லாம் வரப்போகிறதுனால என்னுடைய கேபினை வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேபின். ஸோ எப்போ போல் வந்து என்னோடய பர்சனல் கேபின் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். ஓகே, இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போனோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி 3:50, 2:55. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் போட்டிருக்கு. அப்படி இப்படி கணக்கு பார்த்தோன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு போய் நம்ம ரீச் ஆகும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக இருக்கும். நான் அதுதான் வந்து டைம் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணேன். நம்ம ஒழுங்காக போனோன்னா நைட் 12:00 மணிக்கு போவோம். அப்போ அங்கே வந்து நம்ம நார்த்துக்கே போகும்போது சன் இருக்கும்.
அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஜஸ்ட் இந்த கேம்லேயாவது அதை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஸ்பீட் லிமிட் 50 இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 44ல் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல பண்ணிட்டேன். நம்ம இந்த ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா வீல் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வீல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு வீல் கொடுத்துருப்பாங்க. அதாவது நாலு வீல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு வீல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு வீலை நான் வந்து நம்ம வந்து ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு வந்து நம்ம 13 டன் எடுத்துகிட்டு போகிறதுனால நான் அந்த ரெண்டு வீல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு வீலை வந்து மேலே எடுத்துட்டேன். அதில் இப்போதைக்கு தேவையில்லை. பட் அது ரிவர்ஸ் எடுக்கும்போது அது மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரிவர்ஸில் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெய்லருக்கும் இருக்குது. ஆனால் ட்ரெய்லருக்கு எப்படி தூக்குறதுன்றது தெரியல. கண்ட்ரோல்ஸ் போய் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம நம்ம டிரைவிங் அண்ட் சீனரி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் வரும், 1 ஹவர் கிட்டே வரும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து எதுவுமே கட் பண்ணாமல் பார்ட் 1 பார்ட் 2 போடாமல் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரே வீடியோவில் வந்து எவ்வளோ டைம் வந்தாலும் அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோவாக போடலான்ட்ருக்கேன். ஏன்னா அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஸோ ஸ்பீட் லிமிட் 80 வந்துடுச்சு. பாட்டு கலெக்ட் போயிட்டே இருக்க வேண்டி தான். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹைவேஸ் வராதிங்க, 4 வேஸ் வச்சு ஹைவேஸ்லாம் வராது. இந்த மாதிரி ஸ்டேட்வே மாதிரி மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப உஷாராக போனோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜாப்லாம் எடுத்துகிட்டு போகல. நம்ம ஜஸ்ட் வந்து மட்டன் போட்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் 13 டன் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப காஷியஸாக போகிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரோடு இந்த ஃபீல்டு எல்லாம் பாருங்களேன். இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா பயங்கரமாக இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சரி நம்மளும் வந்து இந்த இடத்துக்கு போய் பார்ப்போன்றது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ட்ரக் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக எனக்கு இந்த ட்ரக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. வா, நிறைய ஏரிகள் வரும் போல். ஏரியா ரிவரா இது? ஆக்சுவலாக ஏரி நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே, ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. பட் சீனரியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றது தோணும். பட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் இந்த ரூட்டில் எப்படி சீனரியெலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடிக்கடிக்கு நான் பட்டுனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறேன்னா வீடியோ கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மான்லாம் இருக்கு. நிறைய வைல்ட் லைஃப் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கும். இங்கே நல்லா மழை பெஞ்சு விட்ருக்கு போல், தண்ணி அப்படியே தேங்கி இருக்கு. ஏதோ ஒரு விவசாயம் நிலம் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஓரமாக போகணும். ஆமாம், ஓகே, 74ல் போயிட்டுருக்கேன். ஸ்பீடு வந்து 74-75 வச்சுப்போம். அதே நேரத்தில் இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட முடியாது. ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம்னா நம்ம டக்குனு வந்து டேர்ன் வந்து அதிகமாக டேர்ன் வந்து ரொம்ப டேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் டக்குன்னு பிரேக் அடித்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணல, மேனுவலாகவே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு பெரிய ஏரி இல்லை ரிவர் எதுன்னு தெரியல. ரிவர் மாதிரி தான் இருக்குது இது. ட்ரை பண்ணும்போதே ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டைவர்சிட்டியாக எல்லாமே சூப்பராக பயங்கரமாக இருக்குது. ஓகே, அதில் இப்போ நம்ம வச்சுருக்க ட்ரக் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லு, 500 ஹார்ஸ் பவரு. ஸோ ஸ்மூத்தாக போகும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மலை பாதைகள்லாம் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். பவர்ஃபுல் ட்ரக்கை வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக போயிடலாம். ஸோ நீங்கள்
வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நீங்களும் வந்து ஒரே ட்ரக்கை பார்த்து கடுப்பாயிடும். ஆக்சுவலாக வந்து வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு யூரோ டாக்ஸ் பெட்டர். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்ணனா இல்லை வேறு ட்ரக் யூஸ் பண்ணனா எனக்கு ஞாபகம் இல்லை சுத்தமாக. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கேனியா யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரிவர் கண்டிப்பாக எப்படி இருக்கு பாருங்களேன், சான்ஸே இல்லை கைஸ். இந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து மறந்துருக்கோம். ஓகே, அடுத்த யூரோ டாக்ஸ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு மேஜர் அப்டேட் எதுவும் கிடையாது. அடுத்து இபீரியா அப்படின்ற ஒரு டிஎல்சி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஸோ அது வந்து மேபி ஜான்வரி ஃபெப்ரவரி அந்த டைமில் ரிலீஸ் ஆகும், பட் கன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மேசிவ் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா யூரோ டிரக் சிமுலேட்டருக்கும் சரி அமெரிக்கன் டிரக் சிமுலேட்டருக்கும் சரி மேசிவ் அப்டேட்னா லைட்டிங் அண்ட் கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோடய ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜான்வரி ஃபெப்ரவரி அந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்த அப்டேட்டு. ஸோ பழைய சிஸ்டம் எல்லாருமே வந்து கோர் வீடியோ ப்ராசஸர் 4GB ரேமு பழைய கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேம் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் 11 விட்டாங்க லாஸ்ட் இயரு. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பழைய சிஸ்டம் வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ அப்படியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து கேமை அதாவது உங்களுடைய சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னோட பர்சனல் வியூ ரொம்பலாம் நீங்கள் போகலாம், ஒரு 40,000 வச்சிங்கனாலுமே உங்களால் வந்து சிஸ்டமை வந்து ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். 40,000 இல்லை 30,000 கூட ஈஸியாக பில்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா ரைசன் ஏஎம்டியில் விட்டுருக்க ரைசன் த்ரீ ரைசன் ஃபைவ் அதுதான். பட் நீங்கள் ரைசன் த்ரீ வச்சுருந்தாலுமே ரைசன் த்ரீ சம் ஒரு ப்ராசஸர் இருக்குது, ரைசன் த்ரீ 3200 சம்திங் சீரீஸில் வரும், அதுவே வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற கேம்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 16GB ரேம், நான் ப்ரிஃபர் பண்ணுற ரேம் வந்து க்ரோஸ்ஃபயர் அவங்களது வந்து டிடிஆர் 5 16GB, அது வாங்குங்க, அது ரொம்ப ப்ரைஸ்லாம் கிடையாது, பட் அதுதான் வந்து ஒரு பக்கமான ஒரு ரேமு. அது அட்லீஸ்ட் வந்து ஒரு 16GBயாக நீங்கள் வச்சுக்கோங்க, 8GB வச்சுருக்கோங்க எல்லாருமே வந்து ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16GB வச்சுக்கோங்க. எல்லா கேமுமே வந்து 10GB கேட்குது, இப்போது வரப்போகிற எல்லா கேமுமே வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 10GB கேட்குது. ஸோ 16GB வச்சுருந்தா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் வந்துடுச்சு 3000 சீரீஸு, அது ரொம்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா 94,000 வருது, ரியலாக சொல்லப்போனால் 94,000 வருது. நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு மீடியமான ஒரு கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1080 எடுத்துக்கோங்க. 1080 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 2 இயர்ஸ்க்கு இருக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்து வரும். பட் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா அப்டேட் பண்ணணுன்னா ஆர்டிஎக்ஸ் 280, அப்படி இல்லைனா நிறைய காசு இருந்ததுன்னா ஆர்டிஎக்ஸ் 390 விட்டுருக்காங்க, அடுத்து 380 விட போகிறாங்க. ஸோ அது மாதிரி வாங்குங்க. பட் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1080 ஜிடிஎக்ஸ் 1080 கார்டு வந்து பக்காவாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 40,000 கிட்ட வந்துடும், கன்சிடரிங் மானிட்டர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். மானிட்ரு நீங்கள் வெறும் சிபி வாங்கினாலே வந்து 40,000 கிட்ட வந்துடும், பர்ஃபெக்டாக இருக்கும், இன்னொரு 2 இயர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஆ ஸ்பீடு அதான் சொல்ல வந்தேன், ஏதோ ஒரு சிட்டிக்கு நம்ம வரோம், என்ன சிட்டிக்கு வந்திருக்கோம், ஐவாவில் சிட்டிக்கு வந்திருக்கோம், ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் நம்ம ஐவாவில் வந்திருக்கோம், டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. ஸ்லோ பண்ணிட்டு
கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து மிட் நைட்டில் போய் ரீச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நார்த் கேப்பு போய் பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது. ஓ மை காட், மழை பெய்யாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனை பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக மேகம் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், இப்போதைக்கு வெயில் இருக்குது இந்த சைடில். ஸோ ஸ்பீட் லிமிட்டை வந்து மறந்து மறந்து போகிறேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஸ்பீட் லிமிட்டை மறந்துடுறேன். ஸோ அதான் கைஸ், இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த இதெல்லாம் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து யூரோ டக் சிமுலேட்டர் அது கொண்டு அடுத்து நெக்ஸ்ட் ஜென் கேம்ஸ்லாம் ஓரளவுக்கு வரும். நீங்கள் ஒரு மீடியம் செட்டிங்ஸில் வச்சுனாலும் ஓரளவுக்கு வரும். முக்கியமாக வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக காஸ்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாகும். அப்புறம் எஸ்எஸ்டின்னு இருக்குது, சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 120 GB, வெறும் 120 GB 3000 போயிடும். 1 TB வாங்கினீங்கன்னா அது ஒரு 8000 வரும். அங்கே தான் உங்களுக்கு அடி வாங்கும். பட் உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் எஸ்எஸ்டி வேணான்னா விட்டுடலாம். நமக்கு வந்து எப்போ அதே ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 TB ஆர்டிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது கூட வாங்கிக்கலாம் நீங்கள். வா கைஸ், சீனரி பாருங்கள், பனி மேகம் மூட்டமாக அப்படியே பனியா. வா ஸ்பீட் லிமிட் சேஞ்ச் ஆகுது. இங்கே வர போலீஸ் இருக்காங்க, எங்கேயாவது இருப்பாங்க. அடிக்கடிக்கு ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வருது. ஸோ அதனால வந்து ஸ்பீட் லிமிட் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. இப்படி போனாலும் வந்து சில ஊருக்கள்லாம் வரும் போல. ரோடை பார்க்காம ஓட்டுற வண்டியை நல்லா ஃபிஷிங் பண்ணுவாங்க. இந்த சைடு நார்த் சைடு பார்த்தீங்கன்னா நார்வேல வந்து பயங்கரமான ஒரு விஷயம்னா ஃபிஷிங்கு, நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணுவாங்க. ஃபேமஸான பிளேஸ் ஹேமர் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு சிட்டி, அந்த சிட்டியை நோக்கி போனோம். அங்கே அந்த நம்ம ஹேமர் ஃபெஸ்ட்டுக்கு போக முடியாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே போகிறோம் நார்த் கேப்புக்கு. பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்வேல போட்டிருக்காங்க. அதில் எது ஹேமர் ஃபெஸ்ட்ன்றது தெரியல எனக்கு, அட்லீஸ்ட் இங்கிலீஷில் போட்டிருந்தா வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம திருப்ப வேண்டிய இடம் வந்துடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் ரஷ்யா நார்வேக்கு இருக்கிற சில ஊர்களுக்கு போகலாம் ஸ்ட்ரைட்டாக போனால். பட் நம்ம போக வேண்டிய இடம் நார்த் கேப். ஓகே, இங்கேருந்து ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா இங்கேருந்து வந்து சீனிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சீனிக்காக வரும். அதே நேரத்தில் மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கிற இடம் இது, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 7,
கண்டிப்பா சென்னையில தமிழ்நாட்டுல இருட்டிடும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சன் அப்படியே இருக்கு. நார்த் வர 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 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாண்டில் போனாலுமே வந்து ஈவினிங் சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து சன்செட் ஆகாது, ஒரு 9 10 மணி தான் ஆகும். ஸோ இன்னும் நார்த்துக்கு வர வர அது மாதிரி தான் இருக்கும். சன்செட்டுன்றது ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா சன்னு வந்து செட்டே ஆகாது. ஆனால் கண்டிப்பாக அதை போய் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லாக வந்து டே வந்து சன் வந்து செட் ஆகாம அப்படியே வந்து டே டைமாக இருந்ததுன்னா நம்ம எப்படி இருக்கும் பாருங்களேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அலாஸ்காலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாதி சம்மர் டைமில் வந்து பாதி நாள் வந்து அப்படியே டேவாக தான் இருக்கும். அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி தூங்கி எழுந்துருவாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பட் அவங்களுக்கு அது பழகிருக்கும். நம்மளாம் போனால் ரொம்ப கஷ்டப்படும். வா பயங்கரம் மேலே இருக்கு, அப்படியே பாருங்க கீழே போகுது. வா செமையான இடம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்பீட் லிமிட் வந்துச்சு பாருங்க. நம்ம மட்டும் அது அப்படியே ரிட்டார்டர் போடாமல் இருந்தோம்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்போம். ஸ்லோவாக இருப்போம் ஏன்னா இது ஒரு ஏதோ ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இதில் வின்டர் சைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்காலத்துலாம் இங்கெல்லாம் வந்து போக முடியாது, ரொம்ப பனியாக இருக்கும். என்னமோ சொல்லுது, ஓ ஃப்ளாக் காமிக்குதா. வாவ் இந்த வியூ கூட வேற, என்ன வியூ வேணும் கைஸ். சான்சல் நம்மளுடைய மனிதனோட வாழ்க்கையை வந்து இயற்கையோட ஒன்றி போறது தான். ஒருத்தர் நம்மளை ஓவர்டேக் பண்றாரு. மனிதனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒட்டி போகிறது தான். அது இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தாலுமே வந்து வேற ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு கேம், பட் அதில் பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் இடிக்கும். அதெல்லாம் அது இன்னும் அந்த மாதிரி பெரிய பெரிய கார்கோ எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் டீசல் ஃபில்அப் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே டீசல் ஃபில்அப் பண்ணிட்டோம். நல்ல வேலை ஞாபகம் வந்தது டக்குன்னு. செமையாக இருந்துச்சுல அந்த பிரிட்ஜு அப்படியே இறங்குது ரோடு. வா வேறு லெவலில் இருக்கு கைஸ். கொஞ்ச நாளாக இந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து ட்ரைவ் பண்ணலான்ட்ருக்கேன் நம்ம ட்ரக்கை. ஓகே டீசல் ஃபில் அப் பண்ணியாச்சு. எவ்வளோ 564 யூரோஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசலை பற்றி இருக்கிற பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லை. டீசல் பற்றி
மாதிரி ஒரு பிளேஸுக்கு வரும்போது, ஏன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடான பிளேஸ், ரொம்பலாம் ட்ரக் வராது, ரொம்ப ஜாப்ஸும் இருக்காதுங்களா. பட் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது டீசல் ஃபில்அப் பண்ணுறதுன்றது, ஃபியூல் ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வாவ் கைஸ், சத்தியமாக இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தே ஆகணும் நான். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். கலரு, சன்னோட அந்த ரேஸோட கலரு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 80 தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ரோட்லாம் வருது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த சைடு டிரைவ் பண்ற ட்ரக் டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஒரு ஒரு வாட்டி போயிட்டு வரணும். இதுக்கு லைட் போட்டுப்போம், ஏன்னா வந்து என்னதான் வந்து சன்லைட் இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு ரூல் படி பார்த்தீங்கன்னா லைட் போடணும். ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே எல்லா வண்டியுமே போடலன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க. அப்படியே சும்மா அப்படி பார்க்குறதா தெரியல. ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னா வண்டி ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். செட் ஆனால் கூட ஆகலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து சன் செட் ஆகிடுச்சு, நைட் டைம் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். பார்த்துட்டு சப்போஸ் வந்து சம்மர் டைமில் வரலாம் இன்னொரு வாட்டி. ஓகே, சம்மந்தமே இல்லாமல் இங்கே டிராஃபிக் சிக்னல், ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் யாருமே இல்லை, எவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஆக்சுவலாக இப்போ இந்த டைம்லலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 hours இருக்குது, 155 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது, நம்ம வந்த மாதிரியே இருக்குது, ஆனால் இன்னும் 155 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம அங்கே மிஸ் பண்ணிட்டா கூட இங்கே போட்டுக்கலாம், அது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
கடைசியில் இதான் லாஸ்ட் போல் இருக்கு, இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. இது இதோட வந்து அந்த ஊருக்கு போனால் இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஐசோலேட்டட் பிளேஸுக்கு வரும்போது டீசல் ஃபில்லப் பண்ணிக்கணும். வா ரோடே வித்தியாசமாக இருக்குது. வேற மாதிரி இருந்ததுல இப்போ ரோ இப்போ ரோடு பாருங்க வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னா பனிக்காலத்தில் வந்து ரோடு சுத்தமாக தெரியாது எது எண்டு எது வந்து ரோடுன்றது. ஸோ அதுக்கு தான் அந்த போல் வச்சுருப்பாங்க நம்ம முட்டில். ஸோ அது அது அதை வச்சு தான் வந்து ரோடு எங்கே இருக்குன்னு ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அது வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இது வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, நான் வந்து ஐஸ் ரோட் ட்ரக்கர் பார்ப்பேன் ஹிஸ்ட்ரி சேனலில், அதில் அலாஸ்காவில் இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுது. ஓகே, ஏதோ ஒரு இரும்பு பிரிட்ஜ். ஆக்சுவலாக வந்து ரெண்டு ட்ரக் வந்தாலே ஃபுல்லாகிடும் ரோடு. ரொம்ப உஷாராக தான் யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்தாலும் 10 பேராவது கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோன்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எலெக்ட் டேஞ்சரஸ் கேம் போட்டிருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பட் அது சொல்லுங்கள் நல்லா இருக்கும். ஒருத்தர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணார், கொஞ்சம் எல்லோரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அப்போ தான் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் என்னால் போட முடியும். ஏன்னா வீடியோஸ் போடுறது உங்களுக்காக தான். உஷாராக போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பனி டைமில் வரும்போது விண்டர் சீசனில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கம் வர, ரொம்ப கஷ்டமாக தான் ட்ரை பண்ணிட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோ பனி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். பனியாக இல்லை லைட்டோட வெளிச்சமாக தெரியல, ரொம்ப கஷ்டம்தான். வந்து பனி காலத்தில் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போ. நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா, நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா ஹேமர்ஃபெல் போகலாம். அதுவும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் ஹேமர்ஃபெல். அது இன்னொரு வாட்டி போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்த்கே போய் பார்த்துருவோம். பார்த்து நார்த் கப்பா 129 போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டில் வந்து நார்த் கேப்புக்கு நார்த் கபா அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இன்னொரு போர்டு வச்சா காமிக்கிறேன். வா உண்மையாகவே நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு ஐசோலேட்டடான ஒரு பிளேஸ் போகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக வேறு லெவலில் ஃபீலிங் இருக்குது எனக்கு இப்போது. உண்மையாகவே ஹீரோ ட்ரக் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு இலை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நார்த் கேப் அப்படின்ற அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ப்ரோமார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரோமார்ட்ஸ் இல்லைன்னா வராது. ஸோ ப்ரோமார்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த ஒரு கிராஷஸும் இல்லாமல் எப்படி பக்காவாக இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு டுட்டோரியல் வேணும்னா 30 லைக்ஸ் மேலே கொடுங்க, கண்டிப்பாக தரேன். நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வீடியோ ஆனால் லைக்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்தா ஜனவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி, டைம் இன்வெஸ்ட் பண்ணி, மணி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா காசு ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு.
யூடியூப்லேயும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், அது பண்ணலான் இருக்கேன், பண்ணி வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு தமிழில். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, சிமுலேட்டர் கேம்ஸ் ரொம்ப பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் 2077 கேம் வரும், கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எதிர்பார்த்த கேம், பட் ரொம்ப பக்கியாக ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து வரும். இப்போ அடுத்தடுத்து பேட்ச் வருது கேமுக்கு, ஸோ பேட்ச்லாம் ஓரளவுக்கு வந்திருப்ப நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வேடி பார்த்துட்டு இருக்கேன் கைஸ், சான்சல் வேறு லெவலில் இருக்கான கேமு, அது பக்கு ஆப்டிமைசேஷன் அழகாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பக்கு இருக்குது. அதாவது கேம் பிரேக்கிங் பக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப இருக்குது. ஒரு இமர்சிவாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன பக்கு வந்துடுது. வா டனலில் பாருங்களேன், நான் பாட்டு பேசிக்கிட்டேன். வா எவ்வளோ பெரிய டனலாயா, வா மலைக்குள்ள அப்படியே சி மலைக்குள்ள அப்படியே குறைஞ்சி வச்சிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் போகணும் நம்ம, இங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து எதனா ஒரு ட்ரக்கு கீ வந்துச்சுன்னா உஷாராக போனால் செம ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வா இடத்த பாருங்கள், அப்படியே ஏரிக்கு ஒட்டின மாதிரியே போகுது ரோடு. மழை காலத்தில் எது ஏரி எது ரோடுனே தெரியாது, சரி மழை காலன்றேன் மணி காலத்தில். நம்ம லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணும்போது பிளைண்ட் சைடு டர்ன் தான் அது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது வந்து மறைச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா தெரியாது. ஸோ ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது, வேறு வழியில் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஆக்சுவலாக இந்த ஊர் வரத்துக்கு நான் ஜாப் கண்டுபிடிச்ச பாருங்க, எந்த சிட்டிலையுமே வந்து இந்த ஊருக்கு வந்து ஜாப் கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 days வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கே ஜாப் கிடச்சிது. அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப ஐசோலேட்டான பிளேஸில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரிவரை சாரி இந்த ஏரியை சுற்றி போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒருவேளை வந்து டைமில் வந்து பனிக்காலத்தில் வந்து ஏரி மேலேயே வந்து ரோடு போட்டு போவாங்க போல், ஏன்னா ஐஸ் ரோட் ட்ரக்கர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி மேலேயே வந்து பனிக்காலத்தில் அப்படியே போவாங்க, ஐஸை வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே போவாங்க. அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் அந்த மாதிரிலாம் வந்து இந்த கேமில் பண்ண முடியாது. ரியல் லைஃப்பில் வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே வந்துட்டோம். கெனிங் கேஸ்கோவா ஏதோ ஒரு ஊர் பேர், ஊர் பேர் மட்டும் வாயில் வர முடியும். ஸோ நம்மளுடைய இப்போதைக்கு நம்ம பிளான் என்னன்னா கடகடன்னு போயிட்டு ஜாபை டெலிவரி பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். நான் பார்த்து கேட்பு அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஏதோ இருக்கும் போல் இருக்குது தெரில. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 1, ஆக்சுவலாக மணி 1 மாதிரியே இருக்குது. அப்போ சன் செட் ஆகலை, சூப்பர் நைட் 1 மணி. இந்த டைம்லலாம் வந்து இருட்டின்ன மாதிரி இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சன்செட்டே ஆகலை, இதுவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான். ஹோனின் கேஸ் காப் அப்படின்ற ஊருக்கு வந்தாச்சு, இப்போ தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறேன். வா இது வந்து ஃபுல்லாக
ஃபிஷிங் போட் இருக்கு இந்த ஊர் பத்தி நிறைய புக் போட்ஸ் இருக்கு பாருங்களா மேலே கைஸ் ரொம்ப ரியல் ரொம்ப ரியலாக எடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோட்ஸ் கம் டீம் வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து டிஎல்சி சி ஒரு ஒரு வாட்டியும் மேப் ரிலீஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக இப்படி தான் போனோம் நார்த் கேப்புக்கு ஒரு வாட்டி மேப் ரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமாக எஸ்எஸோட எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸோட பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இவங்க தான் மேப் ஆக்சுவலாக ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோமார்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து எஸ்எஸில் போய் ஜாயின் பண்ணிட்டார் எஸ்எஸ் டீம் வந்து ப்ரோமார்ட்ஸ்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போயே தெரியும் எவ்வளோ டேலண்டான பர்சன்ஸ்னு அவங்க ப்ரோமார்ட்ஸில் இருக்கவங்க ஏன்னா இது ஃபுல்லாக க்ரியேட் பண்ணது வந்து ப்ரோமார்ட் அப்படின்ற ஒரு டீம் தான் எவ்வளோ ரியாலிட்டியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வா வீடெல்லாம் பாருங்களா வித்தியாசமாக இருக்குது நம்ம ஆளுங்களை விட்டோம்னா கலீச் பண்ணிடுவாங்களா இந்த இடத்த எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கானுங்களோ அந்த அளவுக்கு இல்லாமல் கலீச் பண்ணிவிடுவானு ஓகேங்கப்பா அப்போது இந்த போட்டில் இருக்கிறத பார்த்தா நிறைய போட் எடுத்துகிட்டு போகிற ஜாப்ஸும் இருக்கும் ஸோ அடுத்த வாட்டி வரும்போது போட் எடுத்து வந்து டெலிவர் பண்ணலாம் ரெஸ்டாரண்ட் வந்துடுச்சு டெலிவரி பாயிண்ட் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தெரியலை ஓகே டெலிவரி பாயிண்ட் இங்கே தான் இருக்கு கம்பெனி ஜிஎன்டி அந்த கம்பெனிக்கு வரும் இங்கே இருக்கு பாருங்களேன் ரோட்டிலே போட்டு வச்சிருக்காங்கப்பா ஏன்னா இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் தனியாக ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடான பிளேஸில் இருக்குது ஓகே திருப்பியாச்சு ஒழுங்கா இப்போ நம்ம ஒழுங்காக போயிட்டு ரிவர்ஸ் எடுத்து விட வேண்டியது தான் இப்போ நம்ம ஜாப் வந்து எடுத்துகிட்டு வந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஓ இந்த பக்கம் இருக்கா இந்த டைமில் என்ன பண்ணோம்னா அந்த வீலை இறக்கிக்கலாம் அப்போ தான் டேர்ன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே வந்துடுச்சு நம்மளோட ட்ரெயிலர்லேயும் வந்து பேக் வீல் வந்து டர்ன் ஆகும் ஆஹா ரொம்ப டர்ன் பண்ணிட்டணும் ஏன்னா அந்த வீல் வந்து ரொம்ப டக்குன்னு டர்ன் ஆகிடுமா நம்ம அது கொஞ்சம் மைண்ட் செட் ஆகுது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேர்ன் வந்து ரொம்ப திரும்புது கொஞ்சம் மைண்ட் செட் ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே பக்காவாக இருக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவ்வளோதான் வந்தாச்சு ஜாபு ஓகே இது ட்ரைவ் பண்ணது வந்து செமையாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜாபை டெலிவர் பண்ணிடலாம் இது வரைக்கும் வந்த மாதிரி இல்லாமல் புதுசாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரதுக்கு வேறு லெவலு ஓகே அதே மாதிரி காசுலாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இந்த இடத்துல ஜாப் எடுத்துகிட்டு வரது பெரிய விஷயம் ஆனால் பெரிய பெரிய ஜாப் எடுத்துகிட்டு வந்தால் போட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய காசு வரும் ஓகே இப்போ நம்ம மேப்பில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணோன்னா இங்கேருந்து இந்த நார்த் கேப் இந்த இடத்துக்கு போகணும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாப்பே இருக்குது பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏன்னா மின்னட் டைமில் பார்க்கணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான் கண்டிப்பாக நான் ஒரு ட்ரக் டிரைவர் வந்தால் இப்படி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்க்கெலாம் வந்துட்டு ஜாபு டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் போய் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு
என்னோட வேலையாகவே இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு சம்பாதிக்க ஒர்க் பண்ணுறோமோ வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு என்ஜாயும் பண்ணும். டர்ன் டக்கு வந்துடுச்சு, நல்ல வேலை பின்னாடி வெயிட் இல்லை, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு விட்டுருப்பேன் அந்த காரில். வெயிட் இருந்தால் ட்ரக் ஓட்டும் போது வெயிட் இருந்தால் வண்டி ஸ்டாப் ஆகாது கைஸ். அது உண்மையான ஒரு வந்து ரியல் லைஃப்லேயும் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து பின்னாடி வெயிட் இருந்தால் அப்படியே புஷ் பண்ணணும், நம்ம என்ன தான் பிரேக் அடித்தாலும் வண்டி போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வண்டியை ஓட்டணும். அதுதான் இந்த ஜாப்லேயே பெரிய கஷ்டம். அடிக்கடிக்கு பிரேக் அடித்தாலும் வண்டி புசிக்கிடும், ஃபீலெலாம் பற்றிக்கும். ஏன்னா ஏன்னா பிரேக் அடிக்கடிக்க ஹீட் ஆகி ஹீட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, வி ஆர் கோயிங் நார்த் கேப். அதில் பாருங்கள் நார்த் கேப் போட்டிருப்பாங்க. நார்த் ஐயோ சாரி, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் ஒரு நிமிஷம் இருக்கேன். ரொம்ப ஓவராக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் காப் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதுதான் நார்த் கேப். ஸோ நார்வீஜியன் மொழியில் பார்த்தீங்கன்னா நார்த் நார்த் காப் அப்படின்னா நார்த் கேப்னு அர்த்தம். ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்க கைஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு பெட்ரோல் பங்க். ஆக்சுவலாக அங்கே அங்கே எல்லாம் உங்களுக்கு விட்டிங்கன்னா அடுத்த அடுத்த பெட்ரோல் பங்க் இங்கே தான், வேறு எங்கேயுமே கிடையாது நடுவில். ஸோ அதில் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு வரணும், ஃபியூலை ஃபில் அப் பண்ணணும். மலை மேலே போகிறோம் போல இருக்கு. ஏய் அங்கே யாரா போயிட்டுருக்குது? நார்த் கேப்புக்கு ஜாப் டெலிவரி பண்ணுறாங்களோ, நமக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஜாப்பு? மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஏரி. வா பனி பார்த்தீங்களா மேலே வர வர வர, வா செமையாக இருக்கு கைஸ். ஆக்சுவலாக மேலே கூட சில ஊருங்களாக இருக்கலாம், ப்ரோமார்ஸில் வந்து அதெல்லாம் பண்ணலை, முக்கியமான பிளேஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி வா மணி 2 மணி 3 மணி ஆகுது, இன்னும் வெயில் அப்படியே இருக்குது. இப்படிலாம் போனால் வேறு வேறு ஊர்கள் வரும். பட் லெஃப்ட் எடுத்தால் நாட்கா அப்படின்ற டூரிஸ்ட் ஸ்பாட் வரும். காய்ஸ் இந்த ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். 50 நிமிஷம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போவோம். ரெண்டு பாட்டாக விட்டால் நல்லா இருக்காது, பட் ரெண்டு பாட்டாக விடுறதா கூட விட்டுறேன், தெரியல பார்ப்போம். எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறது பார்ப்போம். லோடு இல்லாத போது வண்டி கரெக்டாக கீர் அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லோடு இல்லைல்ல, எந்த கீரில் போகிறதுன்றது அந்த ஒரு இது சுத்தமாக வர மாட்டேங்குது. ஏன்னா லோடு இல்லாமல் நான் ரொம்ப சுத்த மாட்டேன். வந்துட்டோம்
வண்டியை பார்க் பண்ணுறேன். டூரிஸ்ட் பஸ்ஸு ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணதுக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா, மணி பார்த்தீங்கன்னா 3:47. இந்த டைமில் எவ்வளோ கொட்டை இருட்டில் இருக்கும், ஆனால் பாருங்கள் சன் வந்து இப்படியே தான் இருக்குமா. இது உண்மையாகவே ரியல் லைஃப்பில் இருக்குது. நாட்காப் இன்ஃபோ சென்டர் வெல்கம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு டைம் பீரியடில் வந்து இவ்வளோ பெரிய சன் வந்து அப்படியே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது கிடையாது. இதை ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதுவும் ஒரு கேம் மூலிமா பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. சைட் ஃபுல்லாக பீச்சு. ஸோ இதுதான் வந்து நார்த் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த நார்வே. ஸோ இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். ரியல் லைஃப்பில் போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். பட் நம்மளால் முடியாது அப்படின்ற ரொம்ப பேரால் இதில் பார்க்க முடியாதுன்றதுனால அட்லீஸ்ட் இந்த கேம்லேயாவது வருவோமேனு வந்தேன். ஓகே கைஸ், ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் போனால் கஷ்டமாயிடும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இந்த வீடியோ இந்த ஜேர்னியே ஒரு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி புது புது விஷயம்லாம் நம்ம வந்து யூரோ டாக்ஸ் மேலே ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பாய் கைஸ்.